வெல்கம் டு ரீஜியன் அகாடமி. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் லெவல் ஒன் எக்ஸாம் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. இந்த லெவல் ஒன்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ இருக்கிறதுல ஹியூஜ் வேகன்சிஸ் வந்து ரயில்வேஸில் கொடுத்த வேகன்சிஸ் வந்து இதுதான். நான் டெக்னிக்கலில் வந்து உங்களுக்கு 30,000+ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் லெவல் ஒன்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் மேக்ஸிமம் வேகன்சிஸ் சொல்லலாம். 1,00,000+ வேகன்சிஸ் வந்து இதில் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் கேட்டகரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் லெவல் அண்ட் ட்ராக் மெயின்டைனர் போஸ்டிங்ஸ் தான் இதில் கவர் ஆகுது. ஸோ இந்த போஸ்டிங்ஸ் ரிலேட்டடான வேகன்சிஸ்லாம் வந்து லெவல் ஒன்னு சொல்லுவாங்க, குரூப் டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே வந்து லோயஸ்ட் கேட்டகரி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா லெவல் ஒன் எக்ஸாம் தான். ஸோ இதை ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12/3/2019 அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதில் க்ளோசிங் டேட், ஸோ எப்போ லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா 12/4/2019 தான் இதோடைய லாஸ்ட் டேட். ஸோ இதுக்கான ஃபீஸ் பேமெண்ட் வந்து நீங்கள் மூணு விதமாக பண்ணலாம். ஒன்று நெட் பேங்கிங் மூலயமா, இல்லை எஸ்பிஐ சலான் ஆர் போஸ்ட் ஆஃபீஸ் சலான். எஸ்பிஐ எஸ்பிஐ ஆன்லைன் பேங்கிங் ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்லைன் நெட் பேங்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 23/4/2019 தான் லாஸ்ட் டேட்டு. எஸ்பிஐ சலான் மூலயமா 18/4/2019. போஸ்ட் ஆஃபீஸ் சலான் மூலயமா நீங்கள் கட்டுறது கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா 18/4/2019. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் வந்து இப்போ ஓப்பனில் இருக்கு. ஸோ எந்தெந்த கேண்டிடேட்லாம் எலிஜிபிளோ எல்லாரும் அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து ஹியூஜ் வேகன்சி அப்படின்றதுனால காம்படிஷனும் வந்து ஹெவியாக இருக்கும். பட் ஒரு ஒரு ஜோன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் காம்படிஷன் இருக்கும். அந்த ஜோனல் வைஸ்க்கான காம்படிஷனுக்கான ரெக்ரூட்மெண்ட் தான் நடக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வேகன்சிஸ் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாமல் எவ்வளோ வேகன்சிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1,03,769 வேகன்சிஸ் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாமே 1,00,000+ வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 1,03,769 வேகன்சிஸ் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாமே கொடுத்துருக்காங்க. சதர்ன் ரயில்வே அண்ட் ஐசிஎஃப், ஸோ பர்டிகுலராக சென்னை ரீஜியனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சதர்ன் ரயில்வே அண்ட் ஐசிஎஃப் பொறுத்த வரைக்கும் 9,579 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் வந்து ஒரு அரௌண்ட் அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு வந்து 9,600 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க சதர்ன் ரீஜியன். சென்னை ரீஜியனை பொறுத்த வரைக்கும் மட்டுமே 9,600 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18-33 தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் கம்யூனிட்டினா ரிலாக்ஸேஷன் கிடையாது, ஓபிசி கம்யூனிட்டினா 3 இயர்ஸ், எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ். ஸோ பிசிக்கலி ஹேண்டிகேப் அண்ட் எக்ஸர்வீஸ்மென் அண்ட் அதர் கேட்டகரிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சம் மேக்ஸிமம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ரெஃபர் பண்ணீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் பிடபிள்யூன் ஓபிசி, பிடபிள்யூன் பிசிக்கலி ஹேண்டிகேப்பின் எஸ்சி அண்ட் எஸ்டி, பிசிக்கலி ஹேண்டிகேப்பின் ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரல் கம்யூனிட்டி, இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வயது வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ரெஃபர் பண்ணிங்கன்னா, ஸோ www.rrbchennai.gov.in இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அல்லது வெப்சைட் நீங்கள் விஷயன் அகாடமி வெப்சைட் ரெஃபர் பண்ணிங்கன்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனை பற்றி பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th 12th ஆர் ஐடிஏ ஆர் சைக்கிள் நீங்கள் அலெக்ஷர் ஏன்னு இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷன்ல கடைசி பேஜில் அனக்ஷர் ஏ ரெஃபர் பண்ணிங்கன்னா ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து யாராலும் எலிஜிபிளோ நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ரீஃபண்டபிள் தான். ஸோ ஃபிசிக்கலி ஹேண்டிகேப், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ்சர்விஸ்மென் அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வார்ட் கிளாஸ் எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபீஸ் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஜெனரல் கம்யூனிட்டி ஆர் அதர்ஸ் அதர் கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபீஸ் ஃபீஸ். ஸோ இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்டபிள். நீங்கள் சிபிடி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே எக்ஸாம் தான். இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும், ஷார்ட் புட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் இருக்கும். இந்த மாதிரி வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரே லெவல் ஆஃப் எக்ஸாம் மட்டும் தான் இருக்கும். லெவல் 2 எக்ஸாம் நடத்தலாமா வேணாமா அப்படின்றது வந்து போர்டு தான் வந்து தீர்மானிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் காம்படிஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா லெவல் 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சிபிடி 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா சிபிடி 1 ஸ்கோர், நெக்ஸ்ட் பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் போடுவாங்க. அது மூலயமா வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு ஃபைனலாக கூப்பிட்டு போஸ்டிங்ஸ் வந்து அலாட்மெண்ட் போடுவாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னலாம் போஸ்டிங்ஸ் கவர் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். அசிஸ்டன்ட் கிரேட் இன் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ ரயில்வேக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒர்க் ஷாப், நெக்ஸ்ட் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் மேன், ஸ்டோர்ஸ், இது மாதிரி நிறைய சின்ன சின்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து அசிஸ்டன்ட்டுக்கான வேகன்சிஸ் தான் வந்து லெவல் 1 போஸ்ட். இதில் வந்து அசிஸ்டன்ட் வந்து வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹாஸ்பிட்டல் அசிஸ்டன்ட், இப்போ ரயில்வே ஹாஸ்பிட்டலில் இருக்க அசிஸ்டன்ட் வேகன்சிஸும் இதில் கவர் ஆகும். நெக்ஸ்ட் ட்ராக் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்ரெயின் வந்து ட்ராக்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ராக்ல ஏதாவது விசில் ஏற்பட்டுச்சு, இந்த ட்ராக்ல வந்து ஏதாவது வந்து பாதிப்புனா அந்த ட்ராக் மெயின்டைன் பண்ணுறவங்க போயிட்டு பார்க்கணும். ஸோ அந்த ட்ராக் மெயின்டைன் பண்ணுறான வேகன்சிஸும் வந்து
இந்த லெவல் 1 ல கவர் ஆகுது. சோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பொறுத்தவரைக்கும் பார்க்கும்போது 137,000 103,769 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சோ பர்டிகுலரா வந்து சதன் ரயில்வே அண்ட் ஐசிஎஃப் கான வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா 9,600 வேகன்சிஸ் அப்ராக்சிமேட்டா கவர் ஆகுது. சோ இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. சோ யாரெல்லாம் எலிஜிபிளோ அப்ளை பண்ணலாம். ஏன்னா வந்து ரயில்வேஸ்ல வந்து 4 லேக்ஸ் வேகன்சிஸ் வந்து அறிவிச்சிருந்தாங்க 1 மந்த்க்கு முன்னாடி. சோ நாங்க வந்து நோட்டிபிகேஷன் கொடுக்க போறோம் அறிவிச்சிருந்தாங்க. அதுல முதல் கட்டமா வந்து 1.30 லேக்ஸ் வேகன்சிஸ் வந்து இப்ப அறிவிச்சிருக்காங்க. அதுல 100,000 வேகன்சி தான் லெவல் 1 போஸ்ட். மீதி 30,000 பிளஸ் வேகன்சிஸ் வந்து நான் டெக்னிக்கல் எக்ஸாம். இதே மாதிரி வந்து மினிஸ்டரல் வேகன்சிஸ் தனியா கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பேராமெடிக்கல் அப்படின்ற வேகன்சிஸ் தனியா கொடுத்துருக்காங்க. சோ நீங்க வந்து அந்த வெப்சைட் அந்த ரயில்வே வெப்சைட் நீங்க செக் பண்ணும்போது இதான ஃபர்தர் விஷயம் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அல்லது நீங்க விஷியன் அகாடமி இந்த வெப்சைட் நீங்க ரெஃபர் பண்ணும்போது ஃபர்தரான இதுக்கான ரயில்வேஸ் பத்தியான டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த லெவல் 1 போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி நடக்குது, ஸோ எப்படி வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த லெவல் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இந்த சிபிடி மூலியமாக நடக்குது. இந்த சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இதுக்கு முன்னாடி நான் டெக்னிக்கல் பார்த்துருந்தோம். ஸோ நான் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ 2 லெவல் ஆஃப் சிபிடி இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறமா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நார்மலைசேஷன் மெத்தட் இருக்கும். ஸோ பட் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிபிடி லெவல் தான், சிபிடி 1 இருக்கும். அந்த சிபிடி என்னென்னா சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ், ஸோ ஜென்ரல் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி தரத்தில் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சமச்சீர் கல்வியை படிப்போம். பட் இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரயில்வே பொறுத்த வரைக்கும் ஸோ என்சிஆர்டி சிலபஸை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 6th to 10th வரைக்கும் இருக்கிற சயின்ஸ் அந்த புக்ஸை நம்ம ரெஃபர் பண்ணும்போது மேத்தமெட்டிக்ஸ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் பேங்க் எக்ஸாம் லெவலில் அந்த டிஎன்பிஎஸ்சி லெவல் எக்ஸாமில் இருக்க பேசிக்கான ஒரு மேக்ஸ் அந்த ரீசனிங் கொஷினாக தான் இருக்கும். ஸோ மேக்ஸ் 25 கொஷின், நெக்ஸ்ட் ரீசனிங் 30 கொஷின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் வந்து ஒரு 20 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 100 கொஷின்ஸ், ஸோ 90 மினிட்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஸோ நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் 1/3, ஸோ 1/3 வந்து நெகட்டிவ் இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபையிங் மார்க், ஸோ மினிமம் வந்து நம்ம எவ்வளோ குவாலிஃபை ஆனால் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு போக முடியும். ஸோ அதை நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் நோட்டிஃபிகேஷனில் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லாம் இல்லை. ஸோ சிபிடி 1 இருக்கும், அதே சிலபஸ் தான் சிபிடி 2, அதுக்கப்புறமா வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி 1 நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மினிமமாக எவ்வளோ குவாலிட்டி மார்க் வாங்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் கம்யூனிட்டினா 40%, ஓபிசினா 30, எஸ்சிஎஸ்சினா 30%. ஸோ நீங்கள் இவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட்டுக்கு நீங்கள் குவாலிஃபையிங் சொல்கிறாங்க. வரனா நீங்கள் வந்து மினிமம் குவாலிஃபையிங் கட்டாஃபாக நம்ம எடுத்துக்கூடாது. மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஓபிசி கம்யூனிட்டினா மினிமம் 100 கொஸ்டின்னா 30 மார்க் எடுத்தால் கிளியர் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி கூடாது. 30 மேக்ஸிமம் நீங்கள் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஃபிசிக்கலி எஃபிஷியன்ட் டெஸ்ட்டில் கூப்பிடுவாங்க. ஸோ இந்த 2 மார்க்கில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டு அலாட்மெண்ட் கிடைக்கும். ஸோ அப்போ மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம நான் டெக்னிக்கலாக இருந்தாலும் சரி லெவலாக இருந்தாலும் சரி மேக்ஸிமம் நம்ம ஸ்கோர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ தெரிஞ்ச நான் மேக்ஸிமம் கொஸ்டின் போட்டால் மட்டும்தான் நம்மளால் வந்து போஸ்டிங்ஸ் வாங்க முடியும். ஏன்னா இருக்கிற காம்படிஷனில் மினிமம் குவாலிஃபையிங் கட் ஆஃப் மார்க்ன்றது ஒரு மினிமம் லெவல் தான். பட் ஆனால் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா டாப் 1000 போஸ்டிங்னா டாப் 1000 மட்டும் தான் எடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணாமல் தான் நம்ம ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட்டில் கூப்பிடுவாங்க. ஸோ ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கும். ஸோ ரெண்டு லெவல் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் கேரிங், ஸோ ஒரு வெயிட்டை கொடுத்துருவாங்க. ஒரு மென்னாக இருந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 கிலோ கொடுத்து வெயிட்டை கொடுத்து ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு 100 மீட்டர் நீங்கள் வேகமாக நடக்கணும், 2 நிமிஷத்தில் நீங்கள் அந்த டிஸ்டன்ஸை நீங்கள் திருப்பி அந்த வெயிட் எடுத்துகிட்டு அடைஞ்சிடணும்னு சொல்லுவாங்க. ஒரு உமன் அப்படின்னா ஒரு 20 kg. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1000 மீட்டர். ஸோ 1000 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மென் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மேல்னா 4 minutes 15 seconds நம்ம கடக்கணும். ஒரு ஃபீமேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 minutes and 40 seconds நம்ம ஸோ நம்ம ரன்னிங் வந்து 1000 மீட்டரை வந்து நம்ம வேகமாக போகணும். ஸோ இந்த ஃபிசிக்கலி எஃபிஷியன்ட் டெஸ்ட் இந்த ரெண்டு விதமாக நடக்கும். ஸோ இந்த லைக் நம்ம இந்த போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் மாதிரி. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் எடுத்துகிட்டு வராங்க. ஃபிசிக்கலி நீங்கள் குவாலிஃபை ஆனீங்கன்னா மட்டும்தான் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து மெயினாக வந்து இந்த சிபிடி 1, இந்த சிபிடி 1 இருக்க அந்த சிலபஸை நல்லா தரவு பண்ணிட்டு டெஸ்ட்டு நிறைய நம்ம எழுதி பார்த்தா நம்ம அதுக்கடுத்த லெவலுக்கு போக வேண்டியதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் நார்மலைசேஷன் மெத்தட் மூலியமாக தான் செலெக்ஷன் நடக்கும். பேஸ்ட் ஆன் சிபிடி 1 அண்ட் ஃபிசிக்கலி எஃபிஷியன்ட் டெஸ்ட் வச்சு தான் உங்களுக்கு நார்மலைசேஷன் கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பைலிங்குவல் இருக்கும். ஸோ பைலிங்குவல் அப்படின்ற மீனிங் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ், ஆர் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி, இங்கிலீஷ் அண்ட் தெலுங்கு, இங்கிலீஷ் அண்ட் கன்னடம், இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் பைலிங்குவல் தான் இருக்கும். ஸோ தமிழ் மீடியம் கேண்டிடேட்டுக்கும் வந்து ரயில்வே எக்ஸாம்ல வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா தமிழ்லேயே படிச்சிருக்காங்க அப்படின்னா தமிழ் வந்து நீங்கள் ஒரு ரீஜனல் லாங்குவேஜாக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா தமிழ் டிஎன்பிசி மாதிரியே நீங்கள் ரயில்வேவும் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து ஈஸியாக கிராக் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் டிஎன்பிசி படிக்கிற நிறைய கேண்டிடேட்ஸ் நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். ஏன்னா லெவல் ஒன் அப்படின்றது வந்து ஒரு மேக்ஸிமம் வேகன்சிஸ் 1 lakh வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஒரு 2-3 times, 4 times வந்து அட்டன் பண்ணி தோல்விட்டுறவங்க எல்லாருக்குமே வந்து இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா டிஎன்பிஎஸ்சியை கம்பேர் பண்ணும்போது அதில் 1/4 டிஃபிகல்ட்டி லெவல் தான் வந்து இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஈஸியாக கிராக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லெவல் ஒன்னை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த லாஸ்ட் டேட் பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ அந்த பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் பேங்கிங் மூலியமாக பண்ணலாம். ஸோ நெட் பேங்கிங் இல்லாதவங்க எஸ்பிஐ சேனல் மூலியமாக பண்ணலாம், அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் சேனல் மூலியமாக பண்ணலாம். அது மாதிரி இது மாதிரிலாம் வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ஒரு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ இந்த ரயில்வே பொறுத்த வரைக்கும் நிறைய டவுட்ஸ் இருக்கும் அப்ளை பண்ணும்போது. ஸோ இதில் லெவல் ஒன்னை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோனுக்கு தான் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு சார் நான் வேறு ஜோனுக்கு அப்ளை பண்ணலாமான்னு கேட்பாங்க. இல்லை ஒரே ஒரு ஜோனுக்கு மட்டும் தான் நீங்கள் செலெக்ஷன் போதே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா இன்சைட் எல்லா டாக்குமெண்ட் எல்லாமே இங்கே சப்மிட் ஆகிடும். ஸோ உங்களுடைய நேம்லேருந்து உங்களுடைய இமெயில் ஐடியிலேருந்து உங்களுடைய நம்பர்லேருந்து எல்லாமே மொபைல் நம்பர்லேருந்து உங்களுடைய ஆதார் நம்பர்லேருந்து எல்லாமே வந்து அங்கே வந்து ரெக்கார்டாக ஃபீட் ஆகிடும். மறுபடியும் நீங்கள் வந்து வேறு ஜோனுக்கு அப்ளை பண்ணும்போது ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆல்ரெடி டாக்குமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆல்ரெடி கேண்டிடேட் எக்ஸிஸ்ட்னு காட்டும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு ஜோனுக்கு அப்ளை பண்ணால் ஒரு ஜோனுக்கு தான் அப்ளை பண்ணால் ஒருவேளை அந்த ஜோனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண ஜோனில் ஏதாவது வந்து ஒரு சம் கரெக்ஷன்ஸ் இருக்குது, ஏதாவது நேமில் வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்குது, இல்லை ஜோனில் வந்து அப்ளை பண்ணும்போது ப்ரியாரிட்டி தப்பாக பண்ணிட்டேன், இல்லை வந்து சூஸ் பண்ணுற எக்ஸாமினேஷன் சென்டர் தப்பாக பண்ணிட்டேன், நான் மறுபடியும் மாடிஃபிகேஷன் பண்ணுன்னா மாடிஃபிகேஷன் வந்து இங்கே கண்டிப்பாக கொடுக்குறாங்க. மாடிஃபிகேஷனுக்குன்னு ஒரு 100 rupees எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அப்ளிகபிள் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் மாடிஃபிகேஷன் அப்படின்ற அப்ளிகேஷன் லிங்க்குள்ளே போனீங்கன்னா மாடிஃபிகேஷன் அப்படின்ற லிங்க் மூலமாக போனீங்கன்னா அதில் போய் நீங்கள் 100 rupees பே பண்ணிவிட்டு மாடிஃபிகேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ரிப்பீட்டேஷன் நாட் அப்ளிகபிள். ஸோ நிறைய பேர் கேட்குற ஒரே விஷயம் என்னன்னா சார் ஜோன் எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஜோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஜோனில் வந்து காம்படிஷன் கம்மியாக இருக்குமோ அந்த ஜோனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து சென்னை ஜோனுக்கு தான் நான் அப்ளை பண்ணலாமா வேறு ஜோனுக்கு அப்ளை பண்ணக்கூடாதான்னு கேட்குறாங்க. ஸோ ஏஎல்பி நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா அந்த ஏஎல்பி ஃபஸ்ட் அண்ட் லோக்கோ பைலட் எக்ஸாம் இதுக்கு முன்னாடி முடிஞ்சு இப்போ வந்து ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. அந்த ஏஎல்பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஜோனில் கட் ஆஃப் கம்மி எந்த ஜோனில் காம்படிஷன் கம்மின்றது பாருங்கள். ரிசல்ட் பேஸ் பண்ணியும் இல்லை ரயில்வேஸ் ஒர்க் பண்ணுறவங்க கிடைக்கிங்க எந்த ஜோனில் காம்படிஷன் கம்மியாக இருக்கோ அந்த ஜோனில் வந்து உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ அவங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃபிங் மூலிமா நீங்கள் உங்கள் ஜோனுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துடலாம். இல்லை இந்த ஸ்டாஃபிங் மூலிமா இங்கே இருந்து ஒருத்தர் அங்கே போகிறார் அங்கே இருந்து ஒருத்தர் இங்கே வராருன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மாற்றி நீங்கள் வந்து வேறு வேறு ஜோனுக்கு மாறிக்கலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் மாடிஃபிகேஷனுக்கும் 100 rupees நீங்கள் கட்டிட்டு கூட நீங்கள் மாடிஃபிகேஷனும் பண்ணிக்கலாம். பட் ஜோனை சூஸ் பண்ணும்போது கரெக்டான ஜோனை சூஸ் பண்ணுங்கள். சென்னை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா சென்னை தான், ஒருவேளை பெங்களூர் ஜோனை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா பெங்களூர் தான். ஸோ நிறைய பேர் ஜேஇக்கும் அப்படி தான் பண்ணியிருந்தாங்க. ஜேஇயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோன் தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம், மல்டிபிள் ஜோன் வந்து அப்ளிகபிள் கிடையாது. ஒரே ஒரு ஜோன் காமன் எக்ஸாம் தான் நடக்கும். ஸோ ஜோனை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் 2 zones அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரே ஜோனுக்கு தான் அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி நான் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டாக இருந்தால் நீங்கள் கிராஜுவேட்டை சூஸ் பண்ணி அப்ளை பண்ணாவே ப்ளஸ் டூ லெவல் எக்ஸாமும் கவர் ஆகிடும். நெக்ஸ்ட் ப்ளஸ் டூ லெவல் எக்ஸாம் அண்டர் கிராஜுவேட்னா நீங்கள் ப்ளஸ் டூ மட்டும் சூஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ளஸ் டூ சூஸ் பண்ணி ஒரு தடவை அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிராஜுவேட் சூஸ் பண்ணி அப்ளை பண்ண நினைக்காதீங்க. கிராஜுவேட்னா கிராஜுவேட்டை மட்டும் தான், நீங்கள் எல்லா போஸ்ட்டையும் கிராஜுவேட்டுக்கான வேகன்சிஸ் கிராஜுவேட்டும் அண்டர் கிராஜுவேட்டும் அதிலே கவர் ஆகிடும். அண்டர் கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் மட்டும் தான் கவர் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் எதுக்கு எலிஜிபிளோ கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். மாடிஃபிகேஷன் ஒருவேளை வந்து ஏதாவது சம் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா மாடிஃபிகேஷனும் வந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் அப்ளிகபிள். ஸோ அதனால் நீங்கள் 100 rupees ஃபீஸு பே பண்ணிவிட்டு நீங்கள் மாடிஃபிகேஷனும் எடுத்து பண்ணிக்கலாம். சம்மர் எக்ஸாம் பைலிங்குவலில் இருக்கும். ஸோ தமிழ் மீடியம் கேண்டிடேட்டு, ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கான எக்ஸாம் வந்து மே ஜூன் இந்த மாதிரி தள்ளி போகிறது, நிறைய குரூப் 4 நெக்ஸ்ட் குரூப் 2 non-interview நிறைய டைம் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு அட் ப்ரெசென்ட் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு வந்துருக்கு. ஸோ எக்ஸாமினேஷனும் வந்து உங்களுக்கு தள்ளி தான் போகும், செப்டம்பர் இது மாதிரி தான் இருக்கும் லெவல் 1. ஸோ அதனால் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதனால் இதை பயன்படுத்திட்டு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸும் இந்த எக்ஸாம் எழுதணும். ஸோ பேங்க் ஆஸ்பிரண்ட், ரயில்வே ஆஸ்பிரண்ட், எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அந்த ரயில்வே எக்ஸாம் எழுதுங்க. ஸோ நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நார்த் பீப்புள்ஸ் நிறைய வராங்க. ஸோ அதனால் வந்து சதர்ன் பீப்புள்ஸும் வந்து நிறைய பேர் வந்து உள்ளே வரணும். ஸோ அதனால் சதர்ன் ரீஜியனில் நம்ம சென்னை ரீஜியன், மதுரை, இது மாதிரி வந்து தமிழ்நாடு ரீஜியனில் இருக்கவங்களுக்கும் ரயில்வே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ அதனால் டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லை, ஸோ இதுலேயும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒரு 4 lakh வேகன்சியில் 1.3 வந்துருக்கு. ஸோ அதனால் நிறைய ஆஸ்பிரண்ட் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள்.
சோ இது மாதிரி வந்து டீடைல்ஸ் இத பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா www.rrbchennai.gov.in இந்த வெப்சைட் நீங்க ரெஃபர் பண்ணலாம், அல்லது www.dshinacademy.com இந்த வெப்சைட் ரெஃபர் பண்ணலாம். ஸோ இதை இது மாதிரி ஃபர்தர் வீடியோஸ் இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் வீடியோன்னு ஒன்று வரும், சில மாதிரி ஃபர்தர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா விஷைன் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ மோர் ஃபார் மோர் அப்டேட்ஸ் அந்த பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.